ஹலோ ஆல், வெல்கம் டு ஜி ஸ்டுடியோஸ். நான் உங்களோட திவ்யா. இன்றைக்கி நம்ம ஷோவில் உங்களுக்காக ரொம்பவே ஒரு சூப்பரான டிப் கொண்டு வந்திருக்கேங்க. நம்மள நிறைய பேருக்கு உடல் எடையை குறைக்கணும்னு ரொம்பவே ஆசைங்க. அதுலேயும் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்லி. அந்த பெல்லியில் இருக்க ஃப்ளாட்டை எப்படினாச்சும் கரைச்சி நல்ல ஃப்ளாட்டான ஆப்ஸ் வரணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்காக நிறைய முயற்சியும் எடுத்திருப்போம், எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம், யோகாலாம் பண்ணியிருப்போம். ஒரு சிலருக்கு இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக வரணும், ரிசல்ட்ஸ் தெரியணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காதுங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் நீங்கள் சாப்பிட்டாலே போதும், அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் தான் சாப்பிடணும். காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் இதை ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும், உங்கள் வயிற்றில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ளாட்டான ஆப்ஸ் வருவாங்க. அந்த ட்ரிங்க் எப்படி பண்ணலாம் சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சிட்ருக்கும் பொழுதே அதில் கொஞ்சோண்டு இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியை ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வயிற்றில் இருக்க கொலஸ்ட்ரால்லாம் அதை சீக்கிரமாக எடுத்துருவோங்க. அதனால தான் இதில் இஞ்சி ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சியோடு சேர்த்து தண்ணி கொதிச்சிட்ட பிறகு இறக்கிடுங்க. அதில் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸை ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கிற எல்லா ஃபேட்டுமே சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் ஆவீங்க. அது கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீ பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை டீ பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இது ரெண்டுத்தும் எதுவாக இருந்தாலும் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கூல் ஆகிட்ட பிறகு இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சூடாக ஒரு கிளாஸில் ஊற்றி குடித்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தாலும் சரி. ஆனால் எது சாப்பிட்டாலும் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. அப்போ தான் இதை சீக்கிரமாக ஒர்க் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன டிப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்ததோ சொல்லி எனக்கு கமெண்டில் போடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நேர்களே.